அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் உடல் மனம் என்ற இரண்டையும் குறிக்கும் கிரகமான சந்திர பகவான் அமரும் ராசியே ஒருவருடைய ஜென்ம ராசியாகும். அந்த ஜென்ம ராசிதான் நம்முடைய வாழ்நாளையும் நம் செயல்பாடுகளையும் நமது எண்ணத்தையும் நாம் செயல்படும் விதத்தையும் சொல்லும் இடமாகும். அதன் அடிப்படையில் 12 ராசிக்காருடைய குணம் செயல் எண்ணம் போன்றவற்றை தினமொரு ராசியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய ராசி மேசராசியாகும். மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். மேசராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கியது மேசராசியாகும். மேசராசியினுடைய வடிவம் ஆட்டின் உருவத்தை போன்ற வடிவமாகும். மேசராசி காலபுருஷனுடைய அங்க அமைப்பில் நமது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய இடமாகும். மேசராசிக்காருடைய பொதுவான குண அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் மேசராசியானது சரம் ஸ்திரம் உபயராசிகளில் முதல் சரராசியை குறிக்கக்கூடியதாகும். ஆண் பெண் தத்துவங்களில் மேசராசியானது ஆண் தன்மையை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். மேசராசியில் பிறந்தவர்கள் நடுத்தரமான உயரம் உடையவர்களாகவும் பார்ப்பதற்கு மிடுக்காக கம்பீரமான தோற்றத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நிமிர்ந்த நன்னடை என்று குறிப்பிடுவது போல் நெஞ்சை நிமிர்த்தி நேராக நடக்கக்கூடிய இயல்பை உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல மலர்ந்த பார்வையை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பார்ப்பதற்கு சற்று வெகுளி போல் அப்பாவி போல் இருந்தாலும் மனதிற்குள் 1000 கணக்கு போட்டு ஒரு வேலையை மிக கனகச்சிதமாக செய்து முடிப்பதில் தலை சிறந்தவர்களாக இருப்பார்கள். நல்ல ஆயுள் ஆரோக்கிய பலத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். சிறுவயதிலிருந்தே தெய்வ பக்தியில் அதிகம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடவுள் ஒருவருக்குத்தான் தான் கட்டுப்படுவேன், மற்றவர்கள் அனைவருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்கின்றது போல் தன்னுடைய தோற்றமும் கம்பீரமான நடையும் இவர்களுக்கு அமைந்திருக்கும். பொறுமை என்பதே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கிடையாது என்று குறிப்பிடலாம். நினைத்த காரியத்தை நினைத்தவுடனே முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் அது சார்ந்த மனவேட்கையுமே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பும் வைராக்கியமும் பிறப்பிலிருந்தே இவர்கள் கூட பிறந்ததென்று குறிப்பிடலாம். தன்னால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இவை சரியோ தப்போ துணிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் மேசராசிக்காரர்களை சற்று கோபக்காரர்கள், ஆணவம் பிடித்தவர்கள், கர்வம் நிரம்பியவர்கள் என்று கூட சிலர் குறிப்பிடுவார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் இவர்கள் பெரிதாக அழட்டி கொள்ளவே மாட்டார்கள். தனக்கு இதுதான் சரியென்று படுகிறது, அப்படிதான் நான் செய்வேன் என்கின்றது போல் தன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய குணம் இவரிடம் மிகுதியாக இருக்கும். மேசராசியில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இவரிடம் ஒளிவு மறைவு என்பதே இருக்காது. மனதில் இருப்பதை அப்படியே பேசிவிடக்கூடிய இயல்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரியவர்கள், இவர்கள் சிறியவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். தவறு என்றால் துணிந்து நின்று தட்டி கேட்கக்கூடிய தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். தன்னிடத்தில் அன்பும் பிரியமும் பாசமும் கொண்டவர்களுக்காக எந்தவித கஷ்டங்களையும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய உயர்ந்த பக்குவ குணம் இவரிடம் மிகுதியாக இருக்கும். இவர்களுக்கு நாம் உதவி செய்தால் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். பிறருக்கு உதவி என்றால் முன்பு ஓடி சென்று அந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனால் சில இடையூறுகளில் அவ்வப்போது மாட்டிக்கொண்டாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். மனதில் ஏற்படக்கூடிய கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடக்கூடிய நல்ல குணம் இவரிடம் அதிகமாக இருக்கும். நல்ல ஆற்றலும் நல்ல திறமையும் இவரிடம் அதிகமாக இருக்கும். செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடாக இந்த மேசராசிக்காரர்கள் வருவதும் சூரிய பகவானுடைய உச்சராசியாக வருவதினாலும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய தாக்கங்களும் சூரிய பகவானுடைய தாக்கங்களும் சேர்ந்தே இருக்கும் என்று குறிப்பிடலாம். செவ்வாய் பகவான் சகோதர காரகனுக்கு அதிபதியாவார். அந்த வகையில் செவ்வாய் பகவானுடைய ராசியில் பிறந்த இவர்கள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மேல் அளவு கடந்த பிரியத்தையும் நாட்டத்தையும் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணம் செய்யவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள். ஆனால் அவரிடமிருந்து இவர்களுக்கு சற்று எதிர்மறையான பலன்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவருடைய 3 இடமான இளைய சகோதர சகோதரி ஸ்தானாதிபதி புத பகவானாக வருவதும் அவர் செவ்வாய் பகவானுக்கு சற்று பாதகமாக இருப்பதும் இவருடைய மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சனி பகவானாக வருவதும் அவரும் செவ்வாய் பகவானுக்கு சற்று பகைகிரகமாக வருவதினால் சகோதர சகோதரிகளால் இவர்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்காது. ஆனாலும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைகளை மிக சரியாக செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கம் இவரிடம் அதிகமாக இருக்கும்.
அதே போல கலை சார்ந்த துறைகளில் அதிக நாட்டமும் ஈர்ப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வும் சற்று நக்கலான உணர்வுகளும் அதிகம் இருக்கும் என்று குறிப்பிடலாம். பேச்சிலேயே ஒருவித நையாண்டியும் கேலியும் இவர்களிடம் மிகுதியாக இருக்கும். இவர்கள் பழமையை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாகவும் விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதிலும் தன் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த விஷயங்களை உலகிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இதனால் பழமையான விஷயங்களை அதிகம் தேடி துளாவி கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு சமர்ப்பிப்பதில் முதன்மையான ராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். பழமையான விஷயங்களை பொக்கிஷம் போல பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மலை சார்ந்த பகுதிகள், மண் சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு ஆழ்ந்த நிபுணத்துவம் இருக்கும் என்று குறிப்பிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு தனித்துவம் என்று குறிப்பிடலாம். கற்றுக்கொள்வதில் அதிகப்படியான வேகமும் விவேகமும் இருக்கும். தான் செய்யக்கூடிய பணிகளில் கடகட என்று முன்னுக்கு வரக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய விவேகம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் மிக சீக்கிரமாக சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எத்தனை பேர் இவர்கள் மத்தியில் வேலை செய்தாலும் சட்டென்று அனைவருடைய கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இவரிடம் அதிகமாக இருக்கும். கோபம் மட்டும் இவருடைய சற்று குறை என்று குறிப்பிடலாம். கோபத்தால் அவ்வப்போது மனரீதியாக சிறு சிறு மன உளைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பலருக்கு தான் படித்த தெரிந்த வித்தைகளை மனம் கோணாமல் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்கள் படித்த துறை ஒன்றாக இருக்கும், ஆனால் செய்யக்கூடிய வேலை என்பது சற்று வேறாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிரம்ப எதிரிகள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். ஆனால் அத்தனை எதிரிகளையும் வீழ்த்தக்கூடிய சாமர்த்தியமும் தனித்தன்மையும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் உடலை வருத்தி செய்யக்கூடிய தொழில்களில் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இரும்பாதிக்கம் நிறைந்த தொழில்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில்கள், கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் தனித்துவமுடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மண்ணிற்கு கீழ் உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்களில் அதிகம் கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் அரசு சார்ந்த துறைகளில் சீக்கிரம் தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீரமிக்க துறைகள் என்று சொல்லக்கூடிய இராணுவம், காவல்துறை, கப்பல் சம்பந்தப்பட்ட துறைகள், தீயணைப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் தனித்துவமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது சார்ந்த வேலைகளிலேயே ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர்களாக இருப்பார்கள். தான் பிறந்த மதத்திற்கும் மண்ணிற்கும் என்றும் விசுவாசமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாட்டு பற்று என்பது இவர்களுக்கு மிகுதியாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். தான் பிறந்த தேசத்திற்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கக்கூடிய முதன்மையான ராசிக்காரர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். மேசராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தனிமையில் இருக்க மாட்டார்கள். தன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு நட்பு வட்டாரத்தை உடன் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மலை சார்ந்த பகுதிகளுக்கு சுற்றுலா செல்வது, மலை சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர்கள் வந்த பின்பே நல்ல உயர்வுகளும் முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்வின் ஆரம்பகட்டத்தில் சில பல கஷ்டங்களை சந்தித்து பின்பு படிப்படியாக மிக உயர்ந்த நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பெற்றவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒற்றுமையுடன் செயல்படக்கூடியவர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். மேசராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல உயர்வுடன் பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன் குழந்தைகளுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடிய நல்ல குணம் இவருடைய பிறப்பிலேயே உண்டு என்று குறிப்பிடலாம். வாழ்க்கையில் தான் அடைந்த வெற்றி, தோல்வி, சிறு சிறு அவமானங்கள் அனைத்தையும் குழந்தைக்கு எடுத்துரைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதில் சிறந்த குருமாராக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடான மேசராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், கஷ்டங்கள் யாவும் நிவர்த்தியாக இவர்கள் பழனி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு இவர்கள் வருடத்திற்கு ஒருமுறையாவது சென்று வழிபாடு செய்து வர வாழ்வில் சகல மேன்மைகளையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் பெறுவது உறுதி என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.